ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஹின்ஸ் ஆன் ஃபிலிம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஊட்டியில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக படுகா செலிப்ரேட் பண்ணுற ஹெத்தேயம்மன் ஃபெஸ்டிவல் தான் நம்ம இது பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்திமைன்ற வில்லேஜ். அதுதான் என்னோடய ஊர். ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி December 31st வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த ஹெத்தேயம்மன் ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு எங்க ஃபேமிலில இருக்கவங்கிட்டே கேட்போம். சோ அவங்க என்ன சொல்றாங்க பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இது எங்க அண்ணன் சொல்லு, எதுக்கு ஹெத்தேயம்மன் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க? சொல்லு எதுக்காக ஹெத்தேயம்மன் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க? வழிபடுறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியலன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கன்னடாவோட ரிலேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உருதுக்கும் ஹிந்திக்கும் என்ன எப்படி ஒரு பெரிய டிஃபரன்சியேஷன் இருக்காது, அதே மாதிரி தான் கன்னடாக்கும் படுகாக்கும் பெரிய டிஃபரன்சியேஷன் இருக்காது. ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஜனங்கள்லாம் வருவாங்க, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி இங்க வந்து அன்னதானம் நடத்துவாங்க. அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தீ மிதிப்பாங்க, தீ மிதிப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரியவங்க இந்த ஊர்ல வந்து பெரிய தாத்தா அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல விரதம் எல்லாம் இருந்து இத அவங்க வந்து இந்த தீ மிதிக்கிற அந்த ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதை தான் என்ன சொல்றாங்க, அப்படியே உள்ள வாங்க. தங்கச்சி ஊருக்கு வந்திருக்கேன். அம்மா ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மா. அம்மாவை பார்த்துட்டு இது பண்ணிட்டு பூஜை எல்லாம் கொடுத்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு ஊர் பேரு, அந்த ஊர்ல வந்து வழிபடுற அம்மன் தான் எத்தையம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும். இங்க வந்து மீனாட்சி அம்மனை தான் இன்னைக்கு வந்து வழிபடுறாங்க. அந்த எத்தையம்மன் அந்த மீனாட்சி அம்மனை வச்சுதான் வழிபடுறாங்க அங்க. அதுக்காக வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் குடம் வந்து ஒரு கோயில்ல இருந்து யாரு எடுத்துட்டு வருவாங்கம்மா? தாத்தாவங்க பெரியவங்க இருப்பாங்க ஊர்ல, அவங்க வந்து அந்த பால் குடம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து மொத்தமா 9 பேரை எடுப்பாங்க. 9 தாத்தாவங்க எல்லாம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்க தான் தீ மிதிப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு பேருமே பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸாக ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி ஃபாஸ்டிங் அப்படின்னா வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, ஊர்லேயே தான் இருப்பாங்க. அந்த வார கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேதரிங் இருப்பாங்க. அந்த கேதரிங்கில் பார்த்தீங்கன்னா பஜனை அந்த அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 7th week பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து தீ விடிச்சு அதை வந்து இந்த இதை வந்து நிறைவு பண்ணுவாங்க. ஸோ அதில் பேசிக்கான
இது பேசிக்கான இன்னைக்கு சண்டே பண்றது. ஸோ மண்டே தான் பார்த்தீங்க அப்படின்னா எத்தையம்மன் வந்து வழிபடுவாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தையம்மன் அப்படிங்கிறது யாரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த படிவாஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் வந்து அவங்களோட முன்னோர்களை தான் வழிபட்டுருக்காங்க, அவங்கள தான் எத்தையம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து வருஷம் வருஷம் வந்து அவங்க வந்து வழிபட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான், எஸ்டேட் வச்சுருப்பாங்க அண்ட் அக்ரிகல்ச்சர் விவசாயம் தான் இங்கே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாரும் படிச்சு வெவ்வேறு இடத்துக்கு நிறைய வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க, பட் காலங்காலமா இவங்களோட பேசிக்கா நாங்க இங்க பண்றது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். ஸோ அந்த ஒரு வருஷத்தோட அறுவடை எல்லாமே நல்லபடியா நடந்ததுக்காகவும், இனி நான் வரப்போற வருஷம் வந்து நல்லபடியா வரணுன்றதுக்காகவும், கரெக்டான மழை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த ஊர் மக்களையும் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணி சாமிக்கு வந்து ஒரு நன்றி கடன் பண்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் அது. ஸோ இப்போ வந்து இங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுல இங்க ஹெத்தையம்மன் ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஹெத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன், அவங்களுக்கு வந்து திதி கொடுக்குற மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்கம்மா. இப்ப நம்ம கந்தாரா மூவில பாத்தீங்கன்னா சாமியா ஒருத்தவங்க வந்து காமிச்சிருப்பாங்க, கடைசியா அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாம ஒரு மாயமா மறைஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே ஸ்டோரி தான் சொல்றாங்க. இவங்க இந்த ஸ்டோரியில இவங்க எங்ககிட்ட எப்படி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒருத்தர் அதாவது ஐயா அப்படின்னா ஒரு ஜென் ஒரு மேல், அதே மாதிரி எத்தை அப்படிங்கிறது ஃபீமேல், ஓகேங்களா. ஸோ இந்த ஐயா அவர் வந்து இந்த எத்தைய வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல, அதில் வந்து அந்த மேல அவர் ஐயா அவர் வந்து வந்து இறந்துடுறாரு. அந்த நியூஸை கேட்ட உடனே இவங்க வந்து மனசார அவங்கள வந்து கணவராக நினைச்சதுனால கல்யாணம் எல்லாம் ஆகல, பட் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடந்ததுலேயே அவங்க மனசால அவரை கணவரா நினைச்சதுனால அவங்க வந்து மாயமா அந்த துக்கத்திலேயே மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து இவங்க வந்து எல்லா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து திதி கொடுக்குற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க நிறைய விவசாயம் இது எல்லாமே நல்லபடியா இருக்கணும்ன்றக்காகவும் அவங்களதான் இங்க வந்து காலங்காலமா வழிபட்டுட்டு வராங்க. இப்போ இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணா பசங்க ரெண்டு பேருமே ட்வின் பேபிஸ், ஒரு கேர்ள் ஒரு பாய். இவங்க வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் தான் இந்த படுக கல்ச்சரோட ட்ரெடிஷ்னல் வேர். ஸோ அப்படியே எத்தை பண்டிகைக்கு வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒயிட் வேஷ்டி, அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் கலர்ல ஏதோ ஒரு இதை வந்து அவங்க கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி போட்டிப்பாங்க, வழிபட வர எல்லாருமே இந்த ஒயிட் வேஷ்டி வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. நான் வேணா இந்த வீடியோ உங்களுக்கு கோவில்ல இருக்கிற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். சோ ப்ளீட் ஒயிட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒயிட் கலர்ல தான் வேர் பண்ணிருப்பாங்க. ஸோ இது இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே அந்த ஒயிட் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வயசுக்கு வராத குட்டி குட்டி குழந்தைகள், பசங்க இல்ல கேர்ள் பேபிஸ், கேர்ள் பேபிஸ் வந்து அவங்க தீ விதிச்சதுக்கு அப்புறம் பூத்தண்ணி வந்து அந்த மஞ்சள் தண்ணி பூவெல்லாம் வச்சு அந்த தண்ணி வந்து அவங்க காலில் ஊற்றிட்டு அந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு இப்போ வரைக்குமே அவங்க வந்து எதுவும் விரதம் தான் இருப்பாங்க, எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பால் கொண்டு போய் அங்கே வச்சு அவங்க தீயெல்லாம் மிதித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பால் குடிச்சிட்டு அப்புறம் வந்து அவங்க அன்னதானம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த அன்னதானத்தில் ஃபஸ்ட்டு அந்த தாத்தா அவங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அன்னதானம் எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க. சூப்பர். ஸோ இன்னைக்கான ட்ரெடிஷன் வந்து இதுதான். அதே மாதிரி அங்கே
என்ன கலர்ஸ் இருந்தாலும் பொங்கல் ஆகட்டும் அப்புறம் கிறிஸ்மஸ் ஆகட்டும் எல்லா இதுலையுமே பேசிக்காக நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும். இங்கே ஹெத்தியம்மன் ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராவே பண்ணுவாங்க. 1 week 2 week பிஃபோர் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் ஒரு 1 month பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஒயிட் வாஷெல்லாம் பண்ணி அந்தளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. வீடு வந்து ரொம்ப சுத்தபத்தமாக வச்சு அவங்க வந்து எந்த ஒரு தீட்டு படாமல் அந்த வீடு வந்து ஒரு 6 to 7 weeks வந்து அப்படியே அந்த பூஜை அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பலகாரம் நிறைய செய்வோம். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பலகாரம் எல்லாமே செய்வாங்க. அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பலகாரம் மட்டும் இருக்குது. அது வந்து இந்த ட்ரெடிஷனில் இருக்கவங்க மட்டும்தான், ஐ மீன் அந்த படுகாஸ் மட்டும்தான் அந்த பலகாரம் வந்து அவங்க செய்வாங்க. இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இருக்கும். கல்யாணம் ஆகட்டும், இல்லை ஒரு சின்ன கேதரிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இல்லை ஈவன் டெத்துக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலகாரம் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அந்த பலகாரம் என்ன அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டில் இந்த ஃபெஸ்டிவலுக்காக இருக்கிற பலகாரம். இதில் மெயினாக இந்த இது அது பேர் என்ன, இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெட்டுன்னு சொல்லுவாங்க. அதிரசம் அதிரசம் நம்ம எல்லாருமே அதிரசமா வடையா உளுந்து வடை சாப்பிட்ற மாதிரியே வந்து அதிரசம் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டிலேயே தெரிஞ்ச ஒரு அளவுக்கு செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஷேப்ல வந்திருக்கு, நல்லா இருக்கு. அதிரசம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அதிரசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் போலி. தமிழ் கூட கிடையாது, போலி வந்து நார்த் சைடு. சரியா தெரியல. அது அதுல வந்து மோஸ்ட்லி நம்ம கடையில வாங்குறதெல்லாம் தேங்காய் ஸ்டஃப்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கடலை வேர்க்கடலை வந்து போட்டு ஒரு ஸ்டஃப் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா இது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுவும் சரி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 சாப்பிட்டல ஒன்னே ஒன்னு சாப்பிட்டா கூட வயிறு நினைஞ்சிடும். ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கே பாத்தீங்கன்னா இது ஒன்னு சாப்பிட்டா வயிறு நினைஞ்சிடும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் ரவா லட்டு, ரவா லட்டு, ரவா லட்டு இஸ் காமன், எஸ் காமன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைமண்ட், இது வந்து இதுவும் காமன் தான். இது எல்லாருமே செய்யறது தான். இதெல்லாமே வீட்டில் செஞ்சது. மற்ற இந்த முறுக்கு ஐட்டம் மிக்சர் ஐட்டம் இதெல்லாமே கடையிலேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்னதில் இருக்கும்போது சரி, ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா சண்டே நடக்கும். ஸோ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டேலேருந்தே வீட்டுக்கு எல்லாம் ரிலேட்டிவ்ஸும் வந்துடுவாங்க. அத்தையில் அத்தை பெரியமா எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ கீழே கேஸ் ஸ்டவ்ல வச்சு அந்த பலகாரம் சுடுறது பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். ஆனால் கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செய்கிறத விட இங்கேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கொடுத்து இந்த அமௌண்ட் இந்த அளவுக்கு வேணும்னு சொன்னால் இதே பலகாரத்தை படுகா ஆளுங்களே தனியாக ஆர்டர்ஸ் எடுத்து அவங்க சர்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருச்சு. ஸோ இங்கே வீட்டில் செய்கிறாங்க, மோஸ்ட்லி செய்கிறாங்க, பட் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து வாங்கி அப்படியே வீட்டில் வச்சுக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் இட், இதுதான் பலகாரம். இல்லை இப்போ நீ சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு நம்ம தீபாவளி அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறப்போ இதே மாதிரி தான். இப்போ நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தோன்னா அத்தை எல்லாருமே வருவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா முறுக்கு சுடுறது, அதிரசம் செய்கிறது, அதுவும் பாட்டிலாம் இருக்காங்கல்ல, பாட்டிலாம் வந்து பார்த்தோன்னா செமையாக முறுக்கு சுடுவாங்க, அதிரசம்லாம் செய்வாங்க. எப்பவுமே வந்து வெளியிலேயே வாங்க மாட்டோம், எல்லாமே வந்து வீட்டில் தான். அதுவும் வீட்டில் வாங்கிட்டு இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே போய் கொடுப்போம். இங்கேயும் அந்த மாதிரி இருக்கா? அதே மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி. இப்போ இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா இங்க வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பார்சல் கண்டிப்பா இருக்கும். இங்க இருந்து கிளம்புறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க. அதுவும் இந்த இங்க வந்து கல்யாணம் நமக்கு பார்சல் இருக்கா? கண்டிப்பா நமக்கு
அது கல்யாணம் ஆகி போன இந்த 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 ஊர் பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா தான் இருக்கும். ஏன்னா பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போகுதுங்கிறப்ப மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடித்திருப்பாங்க. ஸோ இங்க வந்து வெறும் எண்ணெய்ட்டு இது மட்டும் கொடுக்காம இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு. கிழங்காகட்டும் கேரட் ஆகட்டும் கேபேஜ் ஆகட்டும் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். இங்க வந்து நம்ம விவசாயம் செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இல்லை. ஊர்ல யாரை செஞ்சாலும் ஒரு போர்ஷன் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து இங்க வந்து நல்லா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே அது இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பலகாரம் சாப்பிட்றேன், எப்படி இருக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்க போறேன். ஓகே, நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். எண்ணெட் எஸ் சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து வாயில போட்ட உடனே வந்து அந்த ஒரு ரோட்டிலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான்லாம் இருக்கும் இல்லைங்க. ஸோ நான்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து ஆட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஸோ நல்லாவே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப தகட்டாம நல்லா சட்டிலா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நம்ம இது எப்ப வேணா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதிரசம் பெரிய ரொம்ப இனிப்பெல்லாம் இல்லை, இதுவும் சட்டலா கரெக்டான கன்சிஸ்டன்சியில வந்து போட்டுருக்காங்க. இது எவ்வளவு வேணா சாப்பிடலாம், திகட்டவே திகட்டாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சந்தேஷ் சொன்ன மாதிரி பொட்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது ஏதோ ஒரு மாவு மாதிரி தான் இருக்கு உள்ளுக்குள்ளார. ஸோ அதை வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பரா இருக்கு. அதாவது எவ்வளவு வேணா சாப்பிடலாம், திகட்டாத மாதிரி எண்ணெயும் பாத்தீங்கன்னா சுத்தமா எண்ணெயே இல்லை. நல்லா இருக்கு. எனக்கு தெரியல எப்படி இப்படி எண்ணெயே இல்லாமல் எப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. சீரியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெட்டு நல்லா சாஃப்டாக அது ரொம்ப கடிக்க வேணாம். வாயில் வச்சுன்னா அப்படியே கொஞ்சம் சூ பண்ணோடனே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்தது. எனக்கு எல்லாமே ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப திகட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் 5:30 நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் கோயம்புத்தூருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் மோடே வரும். ஏன்னா அந்த வைபே அப்போ தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா ஒரு 5:30 மேலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேண்டு வாசிச்சுக்கிட்டே எல்லோரும் டான்ஸு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருந்ததுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக ரிட்டர்ன் வந்துட்டோம். பட் இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த ஒரு கிளிப்பிங்ஸும் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அதையும் நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அதில் இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கவாசி அவங்களோட ட்ரெடிஷன் டான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கலாம், இல்லை தெரியாதவங்க நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்க டான்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி அவங்க சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பண்ணிவிட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, சுற்றி சுற்றி ஆடுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷன் தான். ஸோ ஒரு ஒரு மாதிரி மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், சீரியஸாக நல்லாயிருக்கும். அது எல்லாமே அந்த யூனிஃபார்மாக அது ஒரு ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அவங்க எல்லாத்துக்குள்ளாரையும். ஸோ குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒட்டுக்காக சேர்ந்து நின்று ஆடுவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக செம்ம ஒரு ஃபன் மோடாக இருக்கும். அந்த சவுண்ட் கேட்குறப்ப நமக்கே அந்த வைப் க்ரியேட் ஆகிரும். ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட சேர்ந்து நீங்கள் போயிருக்கீங்களா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம். அண்ட் பார்க்காதவங்க உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு தான், இந்த கல்ச்சர் எல்லாமே இந்த புதுசு தான். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் அண்ட் சந்தியா வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சரில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் புதுசாக இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கல்ச்சரில் என்னென்னலாம் இருக்குது, எதனால் எத்த பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தியாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% 30% தான் சீரியஸாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் மீதி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்க மீட் பண்ணோம். ஸோ அவங்கக்கிட்ட மீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ
நிறைய விஷயம் சொன்னாங்க. அதெல்லாம் சில விஷயம் கேட்கறப்போ நம்மளுக்கு பூரிப்போம் எப்படி உண்மையிலே இப்படியா. ஏன்னா நம்ம அந்த கண்டார படம் சந்தியா சொல்லியிருப்பா வீடியோல கூட. ஸோ கண்டார படத்துல வர மாதிரி ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, அதை இவங்க நம்புறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்த ஒரு கல்ச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்கா கல்ச்சர். ஸோ கேட்குறப்போ நல்லா வியப்பா வித்தியாசமே நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் மேலும் மேபி உங்களுக்கு இந்த கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ அந்த கடவுள் பற்றிலாம் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ஸோ நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நோ இட் பெட்டர்னு ஒரு சீரீஸ் வச்சுருக்கோம். அது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சீரீஸ் தான். ஸோ இன்வென்ஷனில் இருந்து இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயத்துலேருந்து எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த சீரீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துட்டு அதில் மற்ற வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன நாங்கள் ரீசர்ச் பண்ணி நாங்கள் சொல்லணுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அந்த சீரீஸ்லேருந்து நிறைய வீடியோஸும் நாங்கள் போடலான்னு சொல்லி நாங்கள் பிளானில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். வேறு சொல்லுமா? வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளாக்ஸ், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் சேனலில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். எங்களோட பிளாக் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் வெளியே நீங்கள் ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் இதை புதுசாக பார்க்குறேன், இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். டேக் கேர், பை பை.